நினைப்பது உண்டு. ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன். எப்போது சொல்வேன் என்றால், ஓர் இயக்குனர் என்னை கேட்டால் சொல்வேன், ஒரு தயாரிப்பாளர் என்னை கேட்டால் சொல்வேன். இந்த கதையை கேட்டீர்களே, இந்த பாத்திரத்திற்கு யார் சிறப்பாக நடிக்க முடியும், யார் பொருந்துவார்கள் என்று என்னை கேட்டால் நான் சொல்வேன். தாய்மேல் ஆணை என்ற படத்தில் இடம்பெறுகிற இந்த பாட்டுக்கு திருமதி சரோஜாதேவி அவர்கள் நடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அப்படி அவர்கள் நடித்தார்கள். பாட்டு நான் எழுதி அவர்கள் நடித்து என்னால் மறக்க முடியாத பாட்டு. அவருக்கு நான் சின்ன வயதிலிருந்தே விசிறி, நாடோடி மன்னன் பார்த்ததிலிருந்தே விசிறி. பாலும் பழமும், புதிய பறவை, ஆலயமணி, இந்த படங்களையெல்லாம் பார்த்து அந்த அம்மையாரின் நடிப்பை பார்த்து பிரமித்திருக்கிறேன். அந்த அம்மையார் நடிக்கிறார்கள். நான் திரையுலகத்திற்கு பாட்டு எழுத வந்தபோது அவர்கள் திரையுலகை விட்டு விடை கொண்டு விட்டார்கள். திருப்பி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏவிஎம் நிறுவனத்திற்கு நடிக்க வந்தார்கள். இந்த பாட்டை அவர்கள் நடிக்கப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது அரங்கத்திற்கு சென்று அவர்களை பார்த்து வணக்கம் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். எனக்கு வாய்ப்பில்லை. அந்த அம்மையாரும் வந்து இந்த பாட்டை கேட்டுவிட்டு வைரமுத்தை வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்போதும் எனக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. திருப்பி வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு விழாவின் போது தான் அவர்களை பார்த்து நான் வணக்கம் சொன்னேன். மிக அற்புதமான ஒரு நடிகை. நம்முடைய தமிழ் கலை உலகம் மிக அற்புதமான ரத்தினங்களை பெற்றிருக்கிறது. நடிகர்கள், நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், மிகச்சிறந்த விற்பனர்கள் கொண்ட ஒரு மாபெரும் வந்து கலை பல்கலைக்கழகம் நம்முடைய தமிழ் கலை உலகம். அந்த பல்கலைக்கழகத்தில் மிக விரல் விட்டு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த பட்டதாரிகளில் ஒருவராக சரோஜாதேவி அவர்களை சொல்லலாம். வண்ணத்தி பூச்சி வயசென்னாச்சு, உள்ளூர் முழுக்க ஒன்ன பத்தி பேச்சு, என்னமோ இருக்கு எனக்கும் இருக்கு. வண்ணத்தி பூச்சி